கோவை மாவட்டம் பன்னிமடை பகுதியில் நேற்று யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் இரண்டு வாரத்தில் 7 பேர் யானையால் உயிரிழந்திருக்கின்றனர். வந்தலூர் அருகே சுற்றி வரும் மதம் பிடித்த யானை பிடிக்க 3வது நாளாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏன் இந்த அளவுக்கு யானை மனித மோதல் தீவிரமாக இருக்கிறது, காரணங்கள் என்ன? செய்தியாளர் கேட்கிறோம். தற்போது நீலகிரி மாவட்டம் வந்தலூர் பகுதியில் ஒரே வாரத்தில் 3 பேரை யானை தாக்கி கொண்டிருக்கிறது. கூடலூர் பகுதியில் யானையால் மேலும் ஒரு உயிரிழப்பு அண்மையில் நேர்ந்திருக்கிறது. இப்பகுதியில் யானை மனித மோதல் குறித்த விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மகேஸ்வரன் இணைந்திருக்கிறார். மகேஸ்வரன், அந்த யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில வனத்துறையினர் ஈடுபட்டிருந்தாங்க, தற்போது அதன் நிலை என்ன, மேலும் எத்தனை யானைகள் நடமாட்டம் இருப்பதா வனத்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்படுது? லாவண்யா, பந்தலூரில் மூவரை தாக்கி கொன்ற காட்டு யானையை பிடிக்கும் பணி 3வது நாளாக இன்றும் தொடர்ந்து வருகிறது. இன்று காலை முதல் அந்த யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான முயற்சிகளை வனத்துறையினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த குறிப்பிட்ட அந்த யானையை சுற்றி 10 யானைகள் இருப்பதன் காரணமாக இந்த யானையை வனத்துறையினரால் நெருங்க முடியவில்லை. அதாவது ஒருவேளை இந்த யானைக்கு மயக்க ஊசி செலுத்தியிருந்தும் கூட, அதாவது அந்த யானை மயக்க ஊசி செலுத்தியிலிருந்து ஒரு 15 நிமிடத்திற்கு மேல் அது மயக்க நிலைக்கு சென்றுவிடும். அதிலிருந்து ஒரு 40 நிமிடத்திற்குள் அது மயக்க நிலையில் இருக்கும் போது அந்த யானைக்கு கால் கயிறுகளை கட்டி அந்த யானையை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். ஆனால் இந்த யானை கூட்டத்துடன் இருப்பதால் அந்த முயற்சியை வனத்துறையினரால் மேற்கொள்ள முடியவில்லை. காரணம், அந்த குறிப்பிட்ட அந்த காட்டு யானை நெருங்குவதற்கு மற்ற யானைகள் தடையாக இருக்கிறது. எனவே காலை 6 மணி முதல் தற்போது வரை அந்த முயற்சியானது தோல்வியிலே இருக்கிறது. இருப்பினும் வனத்துறை குழுவினர் தொடர்ந்து அந்த காட்டு யானையை தனிமைப்படுத்தி அதற்கு மயக்க ஊசி செலுத்துவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். வனத்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க மகேஸ்வரன்? அந்த யானையை முகுங்கி யானை எதுவும் வரவழைக்கப்பட்டிருக்கிறதா? லாவண்யா, அதாவது வனத்துறையினோட திட்டம் என்னன்னா, அந்த அந்த குதிரை அந்த சிறிய வனப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அந்த மனிதர்கள் தாக்கக்கூடிய அந்த யானையை தனிமைப்படுத்தி இருக்கக்கூடிய நீரோடை பகுதி இருக்கு, அது சமதள பகுதி, அந்த நீரோடை பகுதிக்கு அந்த யானையை தனியாக வரவழைத்து அந்த இடத்தில் அதுக்கு மயக்க ஊசி செலுத்தி அங்கிருந்து அந்த யானையை பிடிப்பதற்கான திட்டம் தான் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காலையிலிருந்து அதற்கான சாத்தியங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா காரணம், அது உடன்றிருக்கக்கூடிய மற்ற காட்டு யானைகள் வனத்துறையினரை அதன் அருகே நெருங்க விடாமல் தடுத்து வருகின்றன. இருப்பினும், அதாவது கடைசி மத்திய வனத்துறையினர் வந்து 3 கும்கி யானைகளை கொண்டு வந்து, அதாவது யானைக்கு அந்த காட்டு யானைக்கு பின் பக்கம் உள்ள பகுதியிலிருந்து பட்டாசுகள் வெடித்தும் கும்கி யானைகளை வைத்தும் அந்த யானையை கீழ் அந்த சமதள பகுதிக்கு கொண்டு வந்தார்கள். இப்போது அந்த காட்டு யானை கூட்டம் என்பது சமதள பகுதியில் இருக்கிறது. அந்த காட்டு யானை என்பது காலையிலிருந்து ஓடிக்கொண்டே இருப்பதால் வனத்துறையினர் அதற்கு ஒரு 2 மணி நேர ஓய்வை கொடுக்க வேண்டும் என முடிவெடுத்திருக்கிறார்கள். அந்த 2 மணி நேர ஓய்வுக்கு பிறகு அந்த மீண்டும் அந்த யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். மகேஸ்வரன், கடந்த 1 வாரத்துல 3 பேரை யானை தாக்கி இருக்கிறது. கடந்த ஒரு மாதத்துல இன்னும் எத்தனை பேர் வந்து யானை தாக்கி இருக்கிறதுன்ற தகவல்கள் வனத்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்படுது. மேலும் வந்து அந்த மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் எத்தனை நாட்களாக யானை உலா வருவதா தெரிவிக்கிறாங்க? லாவண்யா, நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 வாரங்களில் 7 பேரை காட்டு யானை தாக்கி கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 1 ஆண்டில் மட்டும் 8 பேர் காட்டு யானை தாக்குதலுக்கு உட்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பா இந்த பந்தலூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த யானை, அதாவது உடைந்த கொம்பு உள்ள இந்த யானை வந்து 2 தினங்களில் வந்து 3 பேரை தாக்கி கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக உயிரிழந்தவர்கள் தந்தையும் மகனும் அடங்குவார்கள். எனவே இந்த பந்தலூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் இதுதான் நிலைமை. ஆனால் கூடலூர் பகுதியிலும் இது போல யானை தாக்குதல் என்பது மண்வயல் பகுதியிலும், அதே போல மேல்கூடலூர் பகுதியிலும் ஒரு பெண்மணியும் காட்டு யானை தாக்கி கொண்டிருக்கிறது. கூடலூர் பந்தலூரை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே காட்டு யானை மனித மோதல் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வனத்துறை தரப்பில் போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகள், மக்களுக்கு விழிப்புணர்வு உள்ளிட்ட எல்லா நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட இந்த மோதல் என்பது தடுக்க முடியாத ஒரு நிகழ்வாகவே இருந்து வருகிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த கள நிலவரங்களை தருவதற்கு இணைகிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரன். பந்தலூர் பகுதியில் சுற்றி வரும் யானையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதேபோல கோவை மாவட்டத்திலும் கடந்த 1 மாதத்தில் மட்டும் யானை தாக்கி 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், அந்த பகுதியில் யானை தாக்கி எத்தனை பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு? அங்க அந்த யானையை காட்டுக்குள் விரட்ட வனத்துறையினர் என்னென்ன நடவடிக்கையெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க? லவணியா, கடந்த 2 மாதங்களாகவே கோவை மாவட்டத்தை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட கிராமங்களில் யானைகளுடைய நடமாட்டம் என்பது தொடர்ந்து இருந்து வருகிறது. தற்சமயம் நாம் இருக்கும் பகுதி பன்னிமடையை அடுத்த
வரப்பாளையம் என்னும் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் என்ற இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே நீங்கள் காணலாம், இந்த மலை பகுதியில் தான் கிட்டத்தட்ட 20 மேற்பட்ட யானைகள் வசிப்பிடமாக இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. பகல் நேரங்களில் அந்த யானைகள் இங்கே தான் தஞ்சம் அடைந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இரவு வேளைகளில் அவர்கள் உலா வருவது, அந்த யானைகள் உலா வருவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் தான் நேற்று இரவு சுமார் 9 அளவில் இந்த மலைப்பகுதியிலிருந்து இறங்கி வந்த ஒரு ஒற்றை யானை ஒன்று இந்த சோள கதிர்களை உணவுக்காக சாப்பிட்டிருந்திருக்கு. அந்த நேரத்தில் இந்த சாலை வழியாக சைக்கிளில் சென்ற முதியோர் ஒருவரை தாக்கியிருக்கிறது. அந்த சைக்கிள் இங்கே கிடப்பதை நம்ம பார்க்கலாம். இந்த சாலை வழியாக வந்த அந்த முதியவரை சைக்கிளோடு சேர்த்து தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே அந்த முதியவர் உயிரிழந்தார். அதன் பிறகு அவர் கோவை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு எடுத்துச் சென்றிருக்காங்க. வனத்துறையினர் தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணையை மேற்கொண்டு வராங்க. இதே போன்ற ஒரு சம்பவம் குப்பைப்பாளையத்தில் கடந்த 28 முன்னர் பாப்பம்மாள் என்பவர் இயற்கை உபாதை கழிப்பதற்காக வெளியே செல்லும் போது அவர் உயிரிழந்தார். அதே போல கடந்த சனிக்கிழமை தொண்டாமுத்தூரில் மெயின் அதாவது பிரதான சாலையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு காலனி பகுதியில் புகுந்த அந்த ஒற்றை யானை என்பது ஆறுமுகம் என்ற ஒரு முதியவரை தாக்கி சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இது போன்ற ஒரே மாதத்தில் 3 சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. தொடர்ந்து வனத்துறையினர் காலை மற்றும் மாலை வேளைகளில் யாரும் வெளியே வர வேண்டாம் என்ற அறிவிப்பை தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமாக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் மூலமாக அவர்களை வாட்ஸ்அப்பில் இணைத்து வனத்துறையினர் தொடர்ந்து அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வராங்க. மாலை வேளைகளில் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு யானைகள் குடியிருப்பு பகுதிகளில் வரும்போது அவர்கள் பட்டாசு வெடித்து மீண்டும் அவைகளை வனப்பகுதிகளில் அனுப்புவதை தொடர்கதையாக வச்சிருக்காங்க. இருந்த போதிலும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்பது கிட்டத்தட்ட ஒரு அரைவட்ட வடிவில் அமைந்திருக்கிறது. எனவே இந்த மலைப்பகுதியிலிருந்து எதிரே இருக்கக்கூடிய அந்த அரைவட்ட மலைப்பகுதிக்கு செல்வதற்கு இடையே இந்த கிராமங்களின் வழியாகத்தான் இந்த யானைகள் உலா வருவது வழக்கமாக இருந்து வருகிறது. அப்படி உலா வரும்போது அதனுடைய பாதையில் இடையூறாக மனிதர்கள் வரும்போது இது போன்ற தாக்குதல் சம்பவங்கள் நடைபெறுவது தொடர்கதையாக இருந்து வருகிறது. எனவே இந்த யானைகளை கட்டுப்படுத்துவதற்காக வேட்டை தடுப்பு காவலர்களுடன் அதிவிரைவு தடுப்பு காவலர்கள் போன்ற பல்வேறு குழுக்களை வனத்துறையினர் அமைச்சிருக்காங்க. இருந்த போதிலும் யானைகளின் நடமாட்டத்தை குறித்த தகவல் பொதுமக்களுக்கு சென்றடைவதற்குள் அங்கே ஒரு சம்பவம் நடப்பது என்பது தொடர்கதையாக இருந்து வருகிறது. லாவண்யா. சுரேஷ்குமார், இயற்கை உபாதைக்காக அந்த கிராம மக்கள் வெளியே செல்லும் போதுதான் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறுவதா தெரிவிக்கிறாங்க. இது குறித்து அதிகாரிகளிடம் முறையிடப்பட்டிருக்கிறதா, இதுக்காக சரியான நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? சரியான கேள்வி இல்லாமல், குறிப்பாக நாம் செய்தி தொகுப்பில் பார்த்தோம், குப்பைப்பாளையம் என்ற கிராமத்தில் இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக சென்ற அந்த மூதாட்டி வந்து உயிரிழந்தார். உடன் சென்ற இன்னொரு மூதாட்டி படுகாயமடைஞ்சு தொடர் சிகிச்சையில் இருந்து வராங்க. குறிப்பாக இது போன்ற கிராமங்களில் யானைகள் மனிதர்களை துரத்துவது என்பது அடிக்கடி நடைபெறுகிறது. இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது, அந்த கிராம பகுதிகளில் இருக்கின்ற ஒவ்வொரு வீடுகளிலும் தனிநபர் கழிவறை என்பது இல்லாத ஒரு நிலையாகவும் இருந்து வருகிறது. இது தொடர்பாக தான் தொடர்ந்து அதிகாரிகள் நம்ம கேட்டு வருகிறோம். ஆனால் அதுக்கு தொடர்பான ஒரு விளக்கம் என்பது, சரியான விளக்கம் என்பது நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. இருந்த போதிலும் அதுக்கு தொடர்ந்து முயற்சித்து வருகிறோம். அந்த மக்களுடைய கோரிக்கையில் என்னவாக இருக்குன்னா, எங்களுக்கு தனிநபர் கழிவறை ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்தால் நாங்கள் ஏன் இரவு வேளைகளிலும் காலை வேளைகளில் வெளியே செல்ல வேண்டும், நாங்கள் வீட்டு அருகிலேயே எங்கள் இயற்கை உபாதைகளை கழிக்க முடியும். ஆனால் அது இல்லாத சூழல் தான், நாங்கள் காட்டுப்பகுதிக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. பெண்கள் அதிகமாக ஒரு உடல் உபாதைகளுக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அவர்களும் பயங்கர இன்னல்களுக்கு ஆளாகப்பட்டு தான் இந்த யானைகளுடைய தாக்குதலுக்கு ஆளாயிட்டு வருவது தொடர்கதையாக இருந்து வருகிறது. மாவட்ட நிர்வாகம் என்பது உடனடியாக இந்த கிராம பகுதிகளில் பொது கழிப்பிடமும் கட்டி கொடுத்தாலும் கூடிய விரைவில் சுகாதாரமின்றி போவதால் மீண்டும் பொதுமக்கள் வெளியே செல்லக்கூடிய நிலைதான் நீடிக்கிறது. ஆதலால் ஒவ்வொரு வீடுகளிலும் தூய்மை இந்திய திட்டத்தின் கீழாவது ஒரு தனிநபர் கழிவறையை கட்டித்தர வேண்டும் என்பதுதான் அந்த பகுதி மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. லாவண்யா, இதுகுறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என நம்பலாம். சுரேஷ்குமார், கள்ள தகவல்களுக்கு நன்றி. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேவாரம் பகுதிதான் யானைகளால் அதிகம் பாதிக்கப்படுகிறது. அங்கு கடந்த 10 யானைகள் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, எதற்காக யானை வந்து நடமாட்டம் அதிகரித்து காணப்படுவதா வனத்துறையினர் தரப்பில் சொல்லப்படுது, இதற்காக அவர்கள் யானைகளை காட்டுப்பகுதியில் விரட்டுவதற்கு என்னென்ன முயற்சியெல்லாம் ஈடுபட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க? லாவண்ய, பார்த்தோம்னா தேனி மாவட்டம் பார்த்தோம்னா தமிழக கேரள எல்லை பகுதியில் தான் தேனி மாவட்டம் அமைஞ்சிருக்கு. இது அதாவது வந்து கேரளாவிலிருந்து அதிக அளவு யானைகள் தேனி மாவட்டத்துக்கு வருவதும் செல்வதுமாக தொடர்கதையா இருந்திருக்கு. தேனி மாவட்டத்தில் பார்த்தோம்னா குறிப்பா பார்த்தோம்னா தேவாரம், மேகமலை மற்றும் வந்து கம்பம் அருகே உள்ள குள்ளப்ப கவுண்டன்பட்டி இந்த பகுதியெல்லாம் யானை நடமாட்டம் அதிகமா இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா கடந்த 10 பார்த்தோம்னா தேவாரம் பகுதியில் வந்து ஒரு ஒற்றை யானை சுற்றி திரியுது. அந்த ஒற்றை யானையினால வந்து இந்த பகுதி விவசாயிகள் கடந்த 10
13 பேர் உயிரிழந்திருக்காங்க. நேற்று முன்தினம் பார்த்தோம்னா மேகமலை அருகே உள்ள ஒரு கூலி வேலைக்கு சென்று திரும்பிய கூலி தொழிலாளியை காட்டியான மிதித்து உயிரிழந்திருக்காரு. இந்த பகுதியில யானைகள் ஏன் அதிகமா வருது அப்படின்னு சொல்லி வனத்துறையிட்ட நம்ம கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யானைகளுக்கு விருப்பமான உணவு வகையான கரும்பு, கப்பை கிழங்கு மற்றும் மாம்பழம், தென்னை மரம் ஆகியவற்றை வந்து இந்த அடிவார பகுதியில வந்து விவசாயிகள் அதிகம் ஆர்வுடன் பயிரிட்டு இருக்காங்க. இதனை உண்பதற்காக தான் யானைகள் இந்த தரைப்பகுதிக்கு வருகிறதுன்னு சொல்றாங்க. மேலும் பார்த்தோம்னா இரவு நேரங்களில் தோட்டங்களில் தங்கி இருப்பவர்கள் வந்து சமைக்க உணவு பொருட்கள் முக்கியமா உப்பு இடம்பெறும். அந்த உப்பை தின்றுவதற்காக யானைகள் வருகிறது. யானைகள் வரும்போது அங்கிருக்கும் மனிதர்களை கண்டு அது மிரண்டு போய் அவர்களை தாக்கும் பணியில் ஈடுபட்டதா சொல்றாங்க. இது பற்றி தேவாரம் பகுதி விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகளா வந்து இந்த பகுதியில வந்துகிட்டு இருக்கு. அதாவது பார்த்தோம்னா இந்த யானையினால தங்க வாழ்வாதாரம் இழந்திருக்கும். இந்த பகுதியில வந்து கூலி தொழிலாளர்கள் வேலைக்கு வர முடியல. விவசாய நிலங்களை கடுமையா சேதப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இது குறித்து வனத்துறை நம்ம கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடந்த ஆண்டு வந்து 2 கும்கி யானைகளை வந்து கும்கி யானை கொண்டு வரப்பட்டு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வரும் அந்த ஒற்றை காட்டு யானை பிடிக்க முயற்சிகள் மேற்கொண்டு அது முயற்சி பலன் அளிக்கலன்னு சொல்றாங்க. மேலும் பார்த்தோம்னா யானைகள் வருவதை தடுக்கும் விதமாக இந்த பகுதியில வந்து சோலார் மின்வெளி அமைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். முதல் கட்டமா 2 கிலோமீட்டர் அளவுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் சொல்றாங்க. மேலும் வந்து விவசாயிகள் இரவு நேரங்களில் தோட்டத்திலே தங்குவதை தவிர்க்க வேண்டும் என வனத்துறை சொல்றாங்க. லாவண்யா, கள தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.